பாக்குமட்டை தட்டு உற்பத்தி செய்வோருக்கு பாக்குமட்டை எங்கிருந்து கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது என்பதை பாக்குமர தோப்பிற்கே சென்று பாக்குமட்டை எப்படி கிடைக்கிறது என்பதை நேரடியாக ஒரு விசிட், வாங்க இந்த விசிட்டுக்கு போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஜிசீனா பாக்குமட்டை என்ற நிறுவனத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் பாக்குமட்டைகளை சிறந்த முறையில் விநியோகம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று பாக்குமட்டை நமக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை ஒரு விலாகாக உங்களுக்கு நேரடியாக தோப்பிற்கு சென்று மட்டை எப்படி நமக்கு கிடைக்கிறது, பாக்கு மரத்திலிருந்து மட்டை நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது நீங்கள் பாருங்க, இது வந்து பாக்கு மரம். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளை வந்து அப்படியே காஞ்சி நிற்கும். சில மரங்கள் எல்லாம் அப்படி தெரியும் பாருங்க, காய்ந்து காய்ந்து நிற்கும். இந்த காய்ந்து நிற்கக்கூடிய மட்டை உங்களுக்கு பாருங்க, நல்லா க்ளோஸ் அப்ல நான் காமிக்கிறேன். காய்ந்து வந்து அந்த கிளை வந்து ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அது அப்படியே காய்ந்து காய்ந்து ஒவ்வொரு மரத்திலும் அப்படி நிற்கும். இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதனுடைய பருவ காலம் முடிந்ததற்கு பிறகு அப்படியே கீழே விழுந்துடும். இப்போ அதுதான் நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு மட்டையாக கிடைக்கிறது. பாருங்க இப்படி காய்ந்து நமக்கு வந்து மட்டையாக கிடைக்கிறது. அது எப்படி எல்லாம் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். பாக்கு மட்டை காய்ந்த நிலையிலிருந்து அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். பாருங்க ஒவ்வொரு மட்டைகள் வந்து நமக்கு அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். இது பெரிய மட்டையாகவும் கிடைக்கும், சின்ன மட்டையாகவும் கிடைக்கும். ஒவ்வொரு மரத்திற்கு ஏற்ப வந்து அந்த மட்டையினுடைய வேறுபாடுகள் நமக்கு மாறுபடும். அதனுடைய காட்சியை நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு மட்டையும் ஒவ்வொரு சைஸ். இப்போ இதெல்லாம் வந்து 12 இன்ச் தாராளமாக போடலாம், இது 12 இன்ச் போடலாம், பெரிய மட்டை 10 இன்ச் போடலாம், இது 8 இன்ச் போடலாம். இப்படியே மட்டை வந்து இப்படியே விழுந்து கிடக்கும். இது நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம ஆட்களை வச்சு நம்ம அதை அப்படியே வெட்டணும். இப்படிதான் வந்து மட்டை வந்து என்ன ஆகுதுன்னா, மரத்திலிருந்து இந்த பகுதி, அதாவது எனக்கு வலது புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து தான் நம்ம பாக்கு தட்டு அடிப்பதற்கு தட்டாகவும் இதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், வேஸ்ட்டாக வந்து எடுத்து போட்டுருவோம். இப்போ பாருங்கள் இதை வெட்டியே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் பாக்கு மட்டை, அது ஒன்று வெட்டுங்க. விரிச்சு காமி, இதுதான் இப்படி தான் நமக்கு வந்து பாக்கு மட்டை கிடைக்குது. இதை வந்து நம்ம தட்டு செய்வதற்கு, அதாவது பெரிய தட்டு அடிப்பதற்கு நமக்கு சரியான மட்டை. அதே போல் இந்த வேஸ்டேஜை வந்து நம்ம என்ன செய்வோம்னா, இதை வீசிடுவோம், காட்டை மறுபடியும் நம்ம என்ன செஞ்சோம், சுத்தம் பண்ணிடுவோம். இப்படி தான் வந்து நமக்கு மட்டைகள் வந்து கிடைக்குது. பாருங்க எல்லா தோப்பில் ஃபுல்லாக மட்டைகள் இப்படி தான் கிடக்கும். அதே மாதிரி இந்த மட்டைகள் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது. இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய மட்டை வந்து மழைக்காலங்களில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மட்டைகள் வந்து கொஞ்சம் சைஸு குறைவாகத்தான் இருக்கும். அது வந்து எப்படி சைஸு குறைவாக இருக்கும்னா, அந்த மழைக்காலம் பெய்யும்போது நமக்கு பெரிய மட்டைகள் தான் நமக்கு எடுக்க முடியும். நிறைய மட்டைகள் தோப்புலேயே நமக்கு வந்து வேஸ்டேஜுகள் ரொம்ப அதிகமாயிரும். அது என்ன ஆகும்னா, சில இதில் வந்து இதாங்கி பாருங்க, இந்த மட்டையில எல்லாம் இது இயற்கையாக வந்து இன்னைக்கு விழுந்துருக்கு, இது நேற்றுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு, தண்ணி நிற்கிது பாருங்க.
இதில் என்ன ஆகுதுன்னா மழை தண்ணி அப்படியே நிற்கிது. இப்போ இதை என்ன செய்வாங்கன்னா ஒருத்தவங்க மழை தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி வேலைக்காரங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இதை வெட்டி அப்படியே என்ன செய்வாங்க கட்டில் கட்டிடுவாங்க. இந்த தண்ணி நின்ன படம் இடம் வந்து ஃபங்கஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி வந்து இது வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஈரக்காற்று இதன் மூலயமாகவும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. மழைக்காலங்களில் வந்து நமக்கு சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் சிலது வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி தான் கிடைக்கும். இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம். இது வந்து பாக்கு கொட்டை, இதை வந்து காய வச்சு தான் நமக்கு வந்து பாக்கு கொட்டை நமக்கு கிடைக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செய்தி. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப நாள் இது ஒரு விளாக் எடுக்கணும்னு சொன்னோம், நேரம் குறைவாக இருந்ததுனால இது எடுக்க முடியல. அதனால் இது உங்களுக்கு நிறைய செய்திகள் இருக்கும், நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அஜிசீனா பாக்குமட்டை என்ற நிறுவனத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் பாக்குமட்டைகளை சிறந்த முறையில் விநியோகம் செய்து வருகின்றோம். தேவைப்படக்கூடியவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஜிசீனா பாக்குமட்டைகள் தொடர்புக்கு 877-88-47-416.